ஜாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுப்பாங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமாக எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறது அப்படின்னாக்க, இந்த கொரோனாலேருந்து எப்படி நம்ம ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது, எந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம், இல்லை என்ன செஞ்சால் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல என்ன மாதிரியான டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் வந்து உணவு வழியாக ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். நிச்சயமாக இல்லை. ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி இல்னஸ். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதே சமயம் இப்போ உணவை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை அடுத்த நாள் வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா கொரோனா கிடையாது, மற்ற நோய்கள் எல்லாமே டெஃபினட்டாக வரலாம். அந்த ஃபுட்பான் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான நோய்கள் வந்து டெஃபினட்டாக பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் இம்யூனிட்டி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஃபுட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ திடீர்னு ஒரு ஸ்பெஷல் டயட் ஃபாலோ பண்ணுறதுனாலையோ ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனாலையோ இதுலேருந்து கட்டாயம் நம்மளால தப்பிக்க முடியாது. சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் பர்சனல் ஹைஜீன் ரிப்பீட்டடாக எல்லா ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்லிட்டு வராங்க, கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு வராங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளை வந்து காப்பாற்ற முடியும். இது இல்லாமல் வைட்டமின் டி, அதாவது இந்த சூரிய ஒளி பற்றி நிறைய நான் பேசியாச்சு. அண்ட் நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய ஒளினால் நம்மளோட எலும்புகளுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் அதிகமாக இருந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி வந்து நிறைய ரோல் வந்து இருக்குது நம்மளோட ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுலேருந்து நம்மளோட இன்னேட் இம்யூன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை என்ஹான்ஸ் பண்ணுறது, ஃபர்டிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு நிறைய ரோல் இருக்குது. ஸோ குறைஞ்சது ஒரு 20-30 நிமிஷம் தினசரி நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஓவரால் ஹெல்த் வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது இல்லாமல் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க, இப்போ வெயில் காலத்துலலாம் முக்காவாசி நேரம் நாங்கள் ஏசி தான் போட்டுட்ருக்கோம், அப்படி இருக்கும்போது இந்த ஏசினால் இந்த கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவுட் சைட் காண்டாக்ட் இல்லாத பட்சத்தில் டெஃபினட்டாக கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதே சமயம் சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கிற இடங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்க, அந்த இடத்துல குறிப்பாக இந்த கோவிட் இன்ஃபெக்டட் பர்சன் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோய் பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு 3 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பல்லை கடிச்சிட்டு ஒழுங்கு பிள்ளையாட்டம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். இப்போ வந்து லாக்டவுன் மாதிரி கூட தெரியலை, ஏன்னா அவ்வளோ சகஜமாக எல்லோரும் பழைய மாதிரி வெளில வர ஆரம்பிச்சிட்டோம். இதோட ரிஸ்க்கு வந்து டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரியணும். கட்டாயமாக தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெளில வர்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். இது உங்களோட ஓன் சேஃப்டிக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சேஃப்டிக்கும் தான். கோவிட் பற்றின சாதாரண சந்தேகங்களுக்கான பதில்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் வந்து அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.